राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। पादगंगल तीर्कुं परमनडी काट्टु वेदमनैत्तिर्कुं वित्तागु कोदै तमिल ऐयैंदुम ऐंदुम अरियाद मानिडरै वैयम सुमप्पदुवुं वंभु। ஆண்டாளுடைய அருள் வைகுந்தத்து விரஜா நதியோட தீர்த்தமாடுற பாக்யம். விரஜா நதி வர்ணிச்ச வைகுண்ட விஷய அனுபவம், பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு சொல்ற மாதிரி அழகான பரமபதத்து விரஜா நதி. அடுத்ததான வியூகம்னு சொல்லும்படியான திருப்பார்கடல் நாதன், அவன் அனுபவிக்கும்படியான சமுத்திரராஜன், விபவம் அப்படின்னு சொல்லும்படியான வாமன அவதாரம், அவன் திருவடிய தொட்டு உரசி அவனுடைய சரணதூளிய ஆனந்தமா தரிச்சின்றிருக்கக்கூடிய கங்கா, ஆச்சரியமாக எல்லாருக்கும் வேண்டியது ஜலம், ஆனா ரகசியமா இருந்துண்டு அந்தரியாமி போல எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய வருணன், அவனுடைய கிருஷ்ணானுபவம், அப்பா கங்கையினுடைய வாமன அனுபவம், திரிவிக்ரம அனுபவம், சமுத்திரராஜனுடைய க்ஷீராப்திநாதனுடைய அனுபவம், பிரஜாநதியினுடைய ஸ்ரீமன்னாராயண அனுபவம். நம்ம செல்லக்குட்டி சுலபமான கிருஷ்ணானுபவத்துக்கு யமுனை அர்ச்சை போல யமுனானுபவம், அம்மா மார்கழி எத்தனை சுகம், ஆண்டாளுடைய திருப்பாவைக்குத்தான் எத்தனை ஏற்றம். திருமங்கை வருஷம் 365 நாளும் ஆண்டாள் திருப்பாவையே கேட்டிருந்தா அப்படி இருக்கும், பல ஒரு மாதத்துக்கு 30 பாசனம், 12 மாதம் 360 நாள் சுகமா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான திருப்பாவை அனுபவிச்சா எப்படி இருக்கும், எத்தனை பேர் எத்தனை விதமா அனுபவிக்கிறா, எழுதுறா, சொல்லறா, ஒன்னோட ஒன்று அம்மம்மா. இதுதான் வசதின்னு எதையும் சொல்ல முடியல, ஒவ்வொன்றும் அழகா இருக்கு. உத்தவ திருப்பாவை ஒரு அழகு அப்படின்னா, கிருஷ்ண திருப்பாவை இன்னொரு அழகு அப்படின்னா, இந்த தீர்த்த திருப்பாவை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையடி. திருமங்கை சுகமா இருக்குடி, உனக்கு கவனிச்சியா கோபாலவல்லி? ம், சொல்லுடி திருமங்கை. இதில் 5 நாளில் 5 புண்ணியமான தீர்த்தங்களில் தீர்த்தங்களோட தீர்த்தாடணும். எவ்வளவு அழகா நீராட்டம் இல்லையா? ஆமா சரி, ஆண்டாள் நீராடப் போதுமினோ போதுமினோ நேருளையீர் அப்படி நீராட போதுவீர் போதுவீர் சொல்லி மார்கழி நீராட அப்படின்றா இல்லையா. இந்த நீராடத்துன்ற வார்த்தைக்கு சரியான திருப்பாவை இந்த தீர்த்த திருப்பாவை. வா வா போலாம், இங்க கங்கா யமுனா ஓ எல்லாரும் வந்தாச்சு, நீங்களாம் திரும்பி போகலையா? ஏண்டி கோபாலசுந்தரி எங்களை தொடத்திருந்த இருக்காய்? இல்லை நான் நினைச்சேன் நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்துட்டு நீங்கள் எல்லாம் போயிடுவீர்கள்னா, முதல் நாள்லேருந்து இங்கேயே தான் இருப்போம். ஆண்டாள் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யதாஸ்தானம் போகிற மாதிரி ஒரு உத்தேசம், அப்படி தானே விருதா? ஆமா, இந்த மாதிரி ஒரு சங்கமம் கிடைக்குமா? ஆமா சரியானது, இதுதான் சங்கமம். சரியா பிரயாகை, ஓ பிரயாகை நியாயம் தானே. அப்ப 30 நதிகள் சேரக்கூடிய 30 தீர்த்தங்களுடைய பிரயாகையோ யாருக்கு தெரியும்? எல்லாம் ஆண்டாள் திருவுள்ளம், கண்ணனோட திருவுள்ளம், எது எப்படியோ நமக்கு என்ன, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விரஜா நதி. திருப்பாக்கடல்ல தேவர்கள் கூட குளிச்சிருக்காளான்னு தெரியல, எல்லாரும் கரையில் போய் பிரார்த்தனை பண்ணியிருக்கா, குளிச்ச மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு திருப்பார்கடலில் குளிக்கிற ஒரே ஒருத்தன், ஆனந்தமா அங்கே படுத்துன்னு இருக்கிற ஒருத்தன் தான், அவனும் அவன் மனைவியும் மட்டும்தான் நினைக்கிறேன். ஆ
அதிசேஷம். ஏன்னா அந்த திருப்பார்கட நடுவில் தானே அவர் இருக்கா, அவர் மேல அப்படியால அடிச்சுட்டு தானே இருக்கு. அந்த திருப்பார்கடல நான் சொல்றது சரிதானே சமுத்திரராஜா? நீ திருப்பார்கடல் வந்து பாரு. ஆஹா, வந்துடுவோம், பார்த்துடுவோம். ராமானுஜரே, ராமானுஜன் அண்ணா நமஸ்காரம். பெரியாழ்வாரு, நீர் பெற்றெடுத்த பெண் பிள்ளை எத்தனை கிருபை பண்றா அப்பப்பா. அதாவது அங்க இங்க நகர முடியாதவர்கள் கூட இந்த தீர்த்த திருப்பாவையினால உத்தமமான நீராட்டம் அனுபவிச்சுட்டு இருக்கா. குளிர் அங்க போக முடியாது இங்க போக முடியாது நினைக்கிறவாள் கூட கங்கா ஸ்நானம் யமுனா ஸ்நானம் ஒவ்வொரு நாளும் அப்படி கேட்க வேண்டியிருக்கு. விரதா ஸ்நானமாச்சா, க்ஷீராப்தி ஸ்நானமாச்சா, கங்கா ஸ்நானமாச்சா, வருண ஸ்நானமாச்சா, யமுனா ஸ்நானமாச்சா? ஆஹா, சுகம்தான் ஆண்டாள். ராஜா தீர் ஒன்ன நான் மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றேன். ஏன் ஒன்னாலதானே இப்படி எல்லாம் ஒரு க்ஷேத்ராடனம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற, யார் எங்களெல்லாம் அப்படி அழிச்சுட்டு போக போறா? உன்னுடைய திருப்பாவைக்கு பிருந்தாவனத்து கிருஷ்ணன்ல இருந்து உடித்து கிருஷ்ணன்ல இருந்து ஜெகநாதனே சகலரும் வந்துடுறா. இப்ப என்னடா இவ்வளவு பேர் வந்துட்டா? சொக்கம்டி ஆண்டாஸ், இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் ஒன்ன தவிர யார் எங்களுக்கு பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அப்ப ஏ கோபாலசுந்தரி, அஞ்சு நாளைக்கு சேர்த்து அஞ்சு பிரதட்சிணம் இல்லை பண்ணும். ஆமா ஆமா, இனிமேல் ஒவ்வொரு நாளும் பிரதட்சிணம் கூட்டிகிட்டே வரணும். கடைசி நாள் 30 பிரதட்சிணம் பண்ணணும் ஆண்டாள். நியாயம்தான் ஆண்டாள், போலாவா? அவசரம் சொல்ல இருடி. என்ன அவசரம்? அவசரமா? நேரமாயிடுது. இரு இரு, கோஷ்டியில புதுசா வந்த ஒருத்திய காணல. அவ கிடக்குறா விடு, யாரா இருந்தா நமக்கு என்ன பொறுப்பு? வேண்டாமா, திருப்பாவை விரதம்னு சொல்லியாச்சு. அஞ்சு நாள் வந்துட்டு ஆறாவது நாள் வரலன்னா வேற ஆண்டாள். இங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் அப்படி வளைஞ்செல்லாம் கொடுக்கப்படாது. நாம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம், வேணும்னா வரட்டும். அடி கோபால சுந்தரி, அகஸ்மாத்தா தூங்கியிருக்கலாம், நேரம் ஆகலன்னு நினைச்சிருக்கலாம். போகிற வழியில ஒரு 8 கூப்பிட்டு தான் போவோமே, என்ன நஷ்டம் வந்துட போறது? எல்லாரையும் பக்தியில பகவத் அனுபவத்துல தலைக்க வைக்கிறதுக்கு தானடி இந்த திருப்பாவை விரதம். நான் பண்ணிட்டேன், நீ பண்ணலையா, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லையா அடி பொண்ணு? ஆண்டாள், இந்த மாதிரி மனசெல்லாம் உனக்கு மட்டும்தாண்டி வரும். அதனாலதான் நீ ஆண்டாள், ஆண்டவனையே ஆண்டவள். உன் இஷ்டம் எதுவோ கூட நாங்க வரோம். எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன சொல்லு பார்க்கலாம். நீ என்ன பாசுரம் சொன்னாலும் சந்தோஷம், யாரை எழுப்பினாலும் சந்தோஷம். உன்னோட இருக்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுதுமே பரமபாகியமாச்சு எங்களுக்கு. இதை விட சுகம் வேற என்ன வேணும் சொல்லி பார்க்கலாம். அது எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒருத்தி வரலைன்னு சொல்கிற, யாருடைய அவள், எந்த ஊருக்காரி? எல்லாம் தொண்டை மண்டலத்து ஊர் தான். ஓ, காஞ்சிபுரமோ? காஞ்சிபுரக்காரெல்லாம் கரெக்டாக வந்துடுவாள் தெரியல. அகஸ்மாத்தா தியானத்தில் இருப்பா. நீ விட்டு கொடுக்க மாட்டிய யாரையும். சரிவா போகலாம். இதான் அவள் வீடு, அழகா இருக்க வீடு. உயாரமா விஸ்தாரமா சுவாமியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி பெரிய வீடாத்தான் இருக்கு. பகவான் அப்படி ஜம்னு குறுக்கில் படுத்துட்டு இருக்கா போல தெரியறது என் கண்ணுக்கு. அப்படிதான் படுத்துட்டு இருப்பாங்க வீட்டில். பாரு, எவ்வளவு அழகா பறவைகள்லாம் இவ்வளவு சப்தம் போடுறது எழுந்துக்க மாட்டேங்கிறாள். ஓ, சங்கநாதம் எல்லாம் முழங்கிறது. ஆண்டாள், எழுப்பிடி. நானாக இருந்தால் 4 வாங்கு வாங்கி விட்டுக்கிறேன் காலங்காத்தால. நீ தான் அழகா ஆத்மார்த்தமா அன்பா கொஞ்சி எழுப்புவாய். உனக்கு எல்லாரும் குழந்தடி. நாங்கள்லாம் எல்லார்கிட்டையும் குற்றம் குறைகளை பார்க்கறதே எங்களுக்கு வழக்கம். திருவிழ நடந்து போனா கூட இவா அப்படி இருக்கா, அவர்கள் அப்படி நடந்துட்டு இருக்கா, இவர்கள் இந்த மாதிரி நடந்து போறா, இப்படி ஏதாவது குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கோம். நல்லது பார்க்க மாட்டேங்கிறோண்டி ஆண்டாள், எல்லாம் மாறணும். ஆமாம் கோபாலசுந்தரி, நிறைய மாறணும்.
மற்றவர்களுடைய குற்றம் குறைகள் தவறுகள் இதுவே கண்ணில் படுறதுன்னா மனசில் வந்து அன்பு குறைவுன்னு அர்த்தம். அன்பு அதிகமாக இருந்தால் குற்றம் குறைகள் தெரியாதல்லவா? வாஸ்தவம் தான் திருமங்கை. இப்போதான் அன்புனா என்னன்னு புரியுது. அன்புன்னு ஒரு ஒரு நினப்பில் இருந்தேன், இல்லை அன்பு ரொம்ப ஆழமானது, அன்புக்கு அக்கறை தான் உண்டு, அதட்டாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. இன்னும் நிறைய மாறணும், எல்லாம் ஆண்டாள் ஆசீர்வாதத்தினால மாறும். ஆண்டாள் எழுப்படி. புல்லும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். அச்சோ ஆண்டாள் பிள்ளாய் எழுந்திராய். என்ன வாக்கியம் டி! இந்த மாதிரி நித்தியம் யாராவது எழுப்பின எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிள்ளாய் எழுந்திராய். நிஜமாவே பொழுது விடியறது அன்பை பரிமாறிக்கிறதுக்கு தானே, அன்றாட தினசரியை பண்றதுக்காக இல்லை. நீ சொல்லும்பொழுதுதான் ஆண்டாள் தெரிகிறது எவ்வளவு அன்பா இருக்கணும்னு. பேச்சில் அன்பு இருக்கணும், செய்கையில் அன்பு இருக்கணும், எண்ணத்தில் முதல்ல அன்பு இருக்கணும். எண்ணத்தில் அன்பு இருந்தால் பேச்சு செய்கை எல்லாம் அன்போடு இருக்கும். பா எத்தனை அழகாக சொன்னாய் ஆண்டாள் பிள்ளாய் எழுந்திராய். ஆஹா இவ்வளவு அழகான பாசுரம், எத்தனை பொருள் பொதிந்த பாசுரம் இது. இதுக்கு யார் சொல்ல போறா? ஆஹா கோபாலவல்லி, நீ பேசுற துவனியே மாறி போயிடுத்து. ஆமா திருமங்கை, ஆண்டாள் எவ்வளவு அன்பாவில் எழுப்புறா. இப்ப நாமளும் அன்பா தானே இருக்கணும். பிள்ளாய் எழுந்திராய். நான் சொல்லட்டுமா? ஹே இது யாருடி? ரொம்ப அழகா இருக்கா, வசீகரமா இருக்கா, ரொம்ப பழக்கமாக இருக்கு எனக்கு இவ்வளோ பார்த்தா. ஆமாம் உனக்கு எல்லாரும் பழக்கமாக இருக்கு, அது ஆண்டாளுடைய கிருபை. ஐயோ அவன் முகமே எவ்வளோ பளபளன்னு ஜொலிக்கிறது. இவ்வளோ பார்த்தாலே இவளுக்கு சகல விஷயமும் தெரியும் போல இருக்கே, இவளுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை போல இருக்கே. பா உடையவரே அடியாள் சொல்லலாமா? என்னம்மா நீ சொல்றதை கேட்கறது போல வேற சுகம் உண்டா? சொல்லு சொல்லு என்ன சொல்லு. பெரியாழ்வாரே பெரியாளுக்கு அனுமதி தரணும். அம்மா நீதானே எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கே அனுமதி தரணும், நீயே எங்களிடத்துல கேட்கறாய், சொல்லம்மா. ஆண்டாள் இத்தனாக யாராலடி சொல்ல முடியும்? அப்பா அப்பா ஜோர்டி வேதவியாச சொல்லி சொல்லி மாஞ்சி போற மாதிரி அல்லவா இருக்கு நீ பேசுறது. அவர் மாஞ்சி போறார் நிஜமாவே, இந்த கங்கையோட வந்தார் பாரு புலம்பரா. புள்ளும் சிலம்பினகான், இந்த பறவைகளுடைய நாதம் இருக்கே அது காலங்காத்தால எழுந்துண்டு உற்சாகமா அந்த பறவைகள் சிலம்பர சப்தம். பூக்கள் அந்த பூக்களில் உட்காரக்கூடிய வண்டுகளுடைய ரீங்காரம், அழகான குளிர்ந்த காற்று, பறவைகளின் நாதம், அதெல்லாம் சுகம்தான். அதெல்லாம் அப்படி உக்காந்து இப்படி பார்த்தா நன்னா தான் இருக்கும். அழகான மலைகள், ஆச்சரியமான குளிர்ந்த காற்று, அற்புதமான பூக்கள், வண்டுகள், பறவைகள், நதிகளின் ஓசை, குழந்தைகளின் சிரிப்பு, குயிலின் பாஷை,
எல்லாம் அழகுதான். அம்மாவுடைய தாலாட்டு பசிச்சு சாப்பிட்ட பிறகு அப்பா ஜோர் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, பிறந்த குழந்தையினுடைய முதல் அழுகை, கடமையை முடிச்சவர்களுடைய சந்தோஷ சிரிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு தனி நாதம் உண்டு. புல்லும் சிலம்பினகான், புல்லும் சிலம்பினகான், புல்லறையன் கோவிலில் கருடனுக்கு அரசனான பிரபுவினுடைய கோவில். நிஜமாவே கருடன்லாம் எவ்வளவு தபஸ் பண்ணியிருப்பார், பகவானை தூக்கி சுமந்துண்டு போகிற பாக்கியம், அதுவும் கடும் குளிரில் கூட அந்த கருடன் தபஸ் பண்ற அழகு இருக்கே. அப்பப்பா நாராயணன சுமக்கணம்னு கருடனுடைய தபஸ். அது என்ன நாராயணனுடைய சுமக்கணம் கருடனுடைய தபஸ்? நீ எந்த ஊர்காரி? ஏண்டி கோபால சுந்தரி, அவர் ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கும் பொழுதே உனக்கு தெரியலையா? ஓ கங்கா யமுனா ஆ சரஸ்வதி, அதானே பார்த்தேன், எங்கேயோ பரிச்சயமா இருக்கேன், அச்சோடி சரஸ்வதி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேது. ஓ வேதத்தை நாளா பிரிச்சதற்கு சாட்சியான சரஸ்வதி, ஆஹா மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்ல மகாகணபதி எழுதுறத பார்த்த சரஸ்வதி, ஸ்ரீமத் பாகவதத்தை நாரதர் சொல்ல வேதவியாசர் கேட்ட சரஸ்வதி, வேதவியாசர் பாகவத தியானம் பண்ணி எழுதி அவர் சொல்ல காதால ஏகாந்தமா கேட்டு அனுபவிச்ச சரஸ்வதி, ஆஹா வியாச குகை இருக்கக்கூடிய சரஸ்வதி தீரம். ஓ சரஸ்வதி நான் ஒண்ண சேவிச்சுக்கிறேன்டி. அப்பா ஜோர் 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 ஜோர், அந்த பீமன் பாறையில நின்று ஒன்ன பார்க்கிற சுகம் இருக்கே. ஓ ஆஹா ஏ ஆண்டாள், இது ஜோர் தீர்த்த திருப்பாவைடி, தீர்த்த பாவை கங்கா யமுனா சரஸ்வதி, ஆஹா இது ஜோர், இது ஜோர், இது ஜோர். ஹரி கோபால சுந்தரி, உன்னோட இமயத்துள் நான் போதும், கொஞ்சம் அவளை பேச விடு. ஆமா திருமங்கை, அது சரஸ்வதிய பார்த்தோன்னு ஒரு குஷி. சொல்லு 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 சொல்லு, நீதான் இந்த பாசுரத்துக்கு சரியான ஆள். புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, இந்த சங்கநாதம் காலையில அந்த பட்சிகள் கூவர சப்தம், அதுவும் கோவில்ல புறாக்களும் கிளிகளும் பறவைகளும் போடும் சப்தம், பகவான் எழுந்துட்டான் சதமா சுவாமிக்கு முதல் சுப்பிரபாதம் பாடுறது யாரு அப்படின்னா இந்த பறவைகள் தான். அதுக்கப்புறமா தான் மனுஷர்கள்லாம் பாடுறோம். நிஜமாவே பத்ரிகாசிரமத்திலாம் கோவில்லாம் மூடி எல்லாரும் போனா கூட பறவைகளும் மீன்களும் போடுற சப்தம்தான் பத்ரிநாதனுக்கு சுப்பிரபாதம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பெரிய சங்கநாதம், எப்பேற்பட்ட சங்கநாதம், உலகத்திற்கே ஜயம் தரும் சங்கநாதம். அதுவும் பீஷ்ம பிதாமகர் போன்ற மகாத்மாக்கள்லாம் சங்கநாதம் முழங்கும் பொழுது லோகத்திற்கே ஹிதமாச்சே. வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ,
பிள்ளாய் எழுந்திராய். சுவாமி உள்ளுக்குள்ளேருந்து எழுந்துருன்னு நமக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து எழுப்புறாரு. ஆஹா, சுகம். ஏ பகவானே, காத்தால உற்சாகமா எழுந்துக்கணும், ஆனந்தமா நீ சந்தோஷப்படும்படியா எழுந்துக்கணும்னு படுத்தாச்சுன்னு வச்சுக்கோயேன். கோபாலசுந்தரி, காத்தால யாரையாவது எழுப்ப சொல்றது இல்லாட்டி அலாரம் வைக்கிறது, இன்னொரு 10 நிமிஷம் படுத்துக்கலாம்னு ஆசையா வரும். கண்ணா, காத்தால நான் 8 மணிக்கு எழுந்தா உனக்கு சந்தோஷமா, 8 மணிக்கு நெழிப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா, ஏ கோபாலசுந்தரி உடனே, ஆஹா 7 மணிக்கு எழுந்தா கூட கண்ணனுக்கு நான் இப்ப எழுந்தாதான் சந்தோஷம் நினைச்சுடாது, சீக்கிரம் எழுப்பிடுவான். அதே தான் சரஸ்வதி, நான் இப்பதான் நினைச்சேன், இப்ப 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 நினைச்ச அப்போ நீ தான் சரஸ்வதி ஆச்சு, உனக்கு தெரியாம என்ன இருக்கும். அப்ப லேட்டா எழுந்தா கூட பகவானுக்கு இன்னைக்கு நான் 8:30 மணிக்கு எழுந்தாதான் பிடிச்சிருக்குன்னு தோணி போயிடும். நீ ஜாகிரதையா சொல்லிட்ட, பின்ன நீயும் உன் கூட்டமும் அப்படிதானே இருக்க. பரவாயில்ல, சொல்லு 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 சொல்லு. இந்த பகவான நினைச்சிந்து எழுந்துக்கணும். பிள்ளாய் எழுந்திராய். எங்க பத்ரி நாராயணன, எங்க ராவல்ஜி அப்படிதான் எழுப்புவார் தெரியுமா, பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு. பிள்ளாய் எழுந்திராய், எத்தனை அழகான வார்த்தை, எத்தனை ஆசையா எழுப்புறா. எழுந்துக்கிறதே பகவான் அனுபவிக்கிறதுக்கு தான். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலும் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு. இந்த பூதனாவுக்கு அன்றைய பொழுது நல்ல பொழுதா விடிஞ்சது தெரியுமா, பல ஊர்கள் போயின்றிருந்தவள் பகவானே சங்கல்பம் பண்ணி அழகாக தன்னுடையதான கோகுலத்திற்கு அவளை வரும்படி பண்ணிட்டான். அவன் சங்கல்பத்தினாலே தான் அவன் பக்கத்துல வர முடியும். என்ன சரஸ்வதி என்ன பார்க்கிறாய் நீ? ஆமா, நீ தானே ஆசைப்பட்ட 2 தடவை பத்ரி வரணும்னு, இந்த தடவை ஐஷன் வந்துட்டான் இல்லையா, அவன் சங்கல்பம், நீ ஆ சங்கல்பம் பண்ண. சத்தியமா இல்லைம்மா, நியாயம்தான், சத்தியம். அவன் சங்கல்பம் பூதனாவ அவ்வளவு அழகா காலங்காத்தால கோகுலம் பக்கம் வாடின்னு ஐஷன் வந்துட்டானே. ஏன்னா காலங்காத்தாலதான் நந்தகோபர் எல்லா பக்கமும் அழகாக காவலுக்கு ஆளை வச்சுட்டு காத்தால போன ராஜாவை பார்த்துட்டு வசுதேவர் தேவகிய பார்த்துட்டு சாயங்காலத்துக்குள்ள ஊருக்கு வந்து சேரலான்னு காலங்காத்தால கிளம்பினார். பகவான் அவ்வளவு அழகா ஜோரா அந்த பக்கம் நந்தகோபுரம் அனுப்பினா இந்த பக்கம் பூதனாவ வர வச்சுட்டான். பூதனா அரக்கிதான், சிசுக்களை கொலை பண்றவதான், பகவத் சிந்தனை இல்லாதவதான், ஆனா இவன் தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கானே. அவளுடைய பூர்வ ஜென்மத்திலிருந்து சகலத்தையும் சிந்தனை பண்றதுக்கு இருக்கானே. நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்மளுடைய கடந்த காலம் எதிர்காலம் இதெல்லாம் நினைக்கணும்னு. நாம நினைக்கவே வேண்டாம், நாம நிகழ்காலத்துல மட்டும் இருந்தா போதும். கடந்த காலம் அவனுக்கு தெரியும், எதிர்காலம் அவனால கிடைக்க போறது, நாம ரெண்டுமே யோசிக்க வேண்டாம். இப்ப இங்க இருக்கும் இது சத்தியம். இப்ப நீ திருப்பாவை கேட்கிற இதுதான் சத்தியம். ஓ சரஸ்வதி, இதேதான் இந்த வாடி இமயம் வந்து புரிஞ்சுட்டு அதுதான். இப்ப இது சத்தியம், அதேதான் இப்ப இது சத்தியம். நிகழ்காலம் தான் சத்தியம், கடந்த காலமும் எதிர்காலமும் அவன் கையில், சரியா, அவனுக்கு தெரியும். பூதனாவுடைய கடந்த காலத்தெல்லாம் யோசனை பண்ணி நிகழ்காலத்தை அவளை வர வச்சு தன்னை தூக்க வச்சு தனக்கு பாலை கொடுக்க வச்சு அவள் கொடுத்த விஷத்தையும் குடிச்சு அவள் உசிரையும் குடிச்சு பூதனாவுடைய சரீரத்தை மட்டும் இங்க போட்டுட்டான். நிஜமாவே பூதனை கண்ணனோட உள்ள போயிட்டான். பகவான் யாருடைய உயிரையும் எப்படி குடிக்கல தெரியுமா, வதச்சான் கிழிச்சான் எல்லாம் பண்ணான்.
பூதனாவுக்கு மட்டும்தான் உயிரை குடிச்சான். அதனாலதான் பேய் முளை நஞ்சுண்டு உயிரை உற்ற வற்ற உண்டவாயன் திருமங்கைமன்னன் சொல்றாரு இல்லையா பத்ரி பாசுரத்துல. ஆமா, ஓ பூதனாவை குடிச்சுட்டானோ, இவ்வளவு பாக்கியம் இல்ல அவளுக்கு. ஆமா, அவ்வளவு பாக்கியவதியாச்சே அவள். பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ளத்தனமா வந்த சகடன் அவனுக்கு என்ன பாக்கியம் பார். கண்ணனுடைய மாசாந்திர திருநக்ஷத்திரம் ரோஹிணி அன்னைக்கு அழகா இவனும் குப்புறத்துட்டான். ஒரே கோலாகலம் கோகுலத்துல. அவ்வளவு அழகா இவன் என்ன இவ்வளவு கோலாகலமா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில வந்து சக்கரத்துல உட்காந்துட்டான், சக்கரத்துல உட்காந்துட்டான். அவன் பார்த்தான், என்னடாது இவ்வளவு கோலாகலம், ஓ யாரோ ஒரு குட்டி குழந்தை, இவன் தான் பூதனா வதம் பண்ணிருக்கான இன்னைக்கு, இவனை சுக்குநூறா உடைக்கிறேன்னு அவன் சங்கல்பம் பண்ணிண்டு கள்ளத்தனமா வர. இவன் கள்ளனுக்கு ஒரு கள்ளனாச்சே, குளிச்சான் பால் குடிச்சான், யசோதைய மயக்கி என்னை கொண்டு போய் வண்டிக்கு தொட்டில்ல போடுன்னு சொல்ல வச்சான், பண்ண வச்சான். அவளும் பண்ணாளா, தானா வந்து சிக்கினான் இவன் அப்படின்னு சகடம் நினைக்க. ஐயோ, இவன் அல்லவா என்கிட்ட சிக்கின்னு இருக்கான் இவன் நினைக்க. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அந்த திருவடியால ஒரு எத்து. உனக்கு தெரியுமா கோபாலசுந்தரி சொல்லு சரஸ்வதி, பார்க்கறதுக்கு குஞ்சு திருவடி பத்ரிநாதன் குட்டி திருவடி தானே கோவிலில் பார்க்கறையே, அவனுக்கு நோண்டு மூர்த்தி தானே, அதே சரண் பாதுகால. ஆ, எவ்வளோ பெரிய திருவடி. அந்த மாதிரி இவன் பார்க்கறதுக்கு குஞ்சு கிருஷ்ணான்னு உதைக்கும் போது கால் மட்டும் பெருசாகி உதைச்சான். திரிவிக்ரம அவதாரம் கால் பெருசாச்சு இல்லையா, அது போல அவருடைய கால் பெருசாகி ஒரு உத உதைக்க கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இப்போ பார்த்துக்கோ, இந்த பூதனா இந்த சகடாசுரன் இவர்களுக்கெல்லாம் கூட பொழுதன்னைக்கு ஏதோ யோசனையில் ஓடிட்டு இருக்கிறவா, அவர்களுக்கு கூட காலங்காத்தால இன்னைக்கு என் பக்கத்தில் வரணும்னு சங்கல்பம் பண்ணி எழுப்பி விட்டவன் இவன். அதனால அவன் அனுபவிக்கணும் இல்லையா, அதனால பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை. அழகான திருப்பார் கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய வித்து. ஆமா ஆமா, இந்த திருப்பார் கடல் அழகாக தெரியுமா. ஓ சமுத்திரராஜா, உம்முடைய பாசம் முடிஞ்சாச்சு, ஆனாலும் இது எங்க ஊர் விஷயம் என்ன? ஓ கோபாலசுந்தரி, ஆ சொல்லு திருமங்கை. எல்லாரும் ஒன்ன மாதிரியே ஆயிட்டாடி, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. அதானே சங்கம், நல்ல சங்கம். ஜோர் ஜோர் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடியும் அதேதான், வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அந்த துயில் அமர்ந்த வித்து அவன் அழகாக அப்படியே படுத்துட்டு இருக்கானே, எப்படி இருப்பா. பத்ரிநாதன் நாரத குண்டத்தில் இருந்த பொழுது சங்கர பகவத் பாதர் அப்படி தான் பார்த்தார். அந்த ஜலத்துக்கு நடுவில், அந்த வெள்ளத்துக்கு நடுவில் கருப்பாக படுத்துட்டு இருந்தான். அப்படி கையில் வாங்கின்றார் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை, உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் யோகிகள் எவ்வளவு பேர் தபஸ் பண்றா. யோ எங்க வேதவியாசர், என்னடி சரஸ்வதி நம்ம வேதவியாசர் சொல்ல மாட்டேங்கிறாய். ஆ சரி, நம்ம வேதவியாசர் எவ்வளவு பெரியவர் முனிவர், எவ்வளவு அழகா அங்க தியானம் பண்ணார், எத்தனை அழகா நாரத முனிவர், அவர் முனிவர் இவர் யோகி, எவ்வளவு அழகா வந்து பாகவத விஷயத்தை சொல்ல இவர் பாகவதம் கேட்க, அது அப்படியே தியானம் பண்ணி எழுத முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி ஹரி ஹரி
ஹரி ஹரி ஹரி ஹரி. நிஜமாவே இமயமலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாதுக்கள்லாம் காலையில் எழுதுக்கும் போது ஹரி அப்படின்னு சொல்றத கேட்கணும். நீ ஆமா நான் கேட்டதில்லையே கேளுக்கள் அடுத்த வாட்டி வரும்போது. மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் என்னோட சப்தத்தை விட அழகநந்தா சப்தத்தை விட அதிகமான பெரிய சப்தம் இந்த யோகிகளுடைய ஹரியோம் ஹரியோம் உறக்கத்துவா. முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் பாவாய். உள்ளம் புகுந்து அப்படி ஒரு குளிர்ச்சி. அவனால தானே பாகவதம் கேட்டா குளிர்ச்சியா இருக்குன்னா அவ்வளவு ஹரிநாமம் சொல்லி 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 ஜபிச்சு ஜபிச்சு அந்த தியானத்துல வந்ததுதானே பாகவதம். அதனாலதானே அதை கேட்டா அதை சொன்னா ஒரு குளிர்ச்சி இல்லையா? சத்தியம் சத்தியம். ஆனா சரஸ்வதி தெரியும் நீ என்ன கேட்க போறாயின்னு. நான் இமயமலையில் இருக்கிறவள், நான் எப்படி காஞ்சிபுரம் விஷயம் சொல்லலாம் தான் நீ கேட்கிறாய். நான் கேட்கல மத்தவா கேட்பாளேன்னு வர உனக்கு வராத சொன்ன பூசை யாருக்கும் வரப்போறதில்லை. நான் தானே இங்க வேகவதியா ஓடின்னு இருக்கேன் காஞ்சிபுரத்துல பிரம்மாவுடைய யஜ்ஞத்தை அழிக்கணும்னு வேகமா வந்த வேகவதி சரஸ்வதி ஆகிய நான் தானே. இங்கெல்லாம் அந்த தப்பு பண்ணதுக்காகத்தானே அந்த இடத்துல அவ்வளவு அழகா வேதவியாசர் பாகவதம் எழுதுறதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சோன்னு அதெல்லாம் என் பாபம் போகிறதுக்கான ஒரு காரியமா அல்லவா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நீதான் வேகவதி இல்லையா? ஆமா அழகா இங்க இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என் பக்கம் தானே குறுக்கில் அப்படி படுத்துண்டார் அணையா இருந்துட்டாரு. அதனால தானே திருவெக்க அணை வேகா வேகா சேது அவன் தானே அணையா இருக்கான் என்ன அணைச்சுண்டு இருக்கான் என் அகம்பாவத்தை அடக்கினவனாச்சு. அவன் தானே ஆதிசேஷன் மேல வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை நான் வேகமா வெள்ளமா அவர நடுவில் அழகா அணையா படுத்துண்டு அவன் தானே கிருப பண்ணான் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. இங்கதானே இந்த பொய்கை கரையில தானே இந்த பொய்கையில தானே பொய்கை ஆழ்வார் அவதாரம். அவர் தானே எப்பொழுதும் ஹரித்தியானம் பண்ணார் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம். அவர் தானே பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம். அதனால தானே வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. ஆஹா வேகவதி சரஸ்வதி ஜோர் ஜோர். அதனால எழுந்துக்கணும், கதால எழுந்துக்கணும், பகவத்லீலைய ஸ்மரிக்கணும், பக்தாளோட கோஷ்டியில சேரணும், நாமம் ஜபிக்கணும். இதுக்கு தானே பொழுது. இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாய் சரஸ்வதி. வாழ்க்கை சுகம்தான் இல்லையா? ஆமா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு பூதனா மோக்ஷம் சகதாசுர விஷயமெல்லாம் நினைச்சாலே போதுமே. முனிவர்கள் யோகிகள் அவர்கள் பண்ண நாமஜபம் அவர்களுடையதான வாழ்க்கை இதை நினைச்சா போதுமே. மகாபாரதம் மாதிரி தேவையில்லாத பல விஷயங்களை நாங்கள் கவனிச்சுக்கிறோம். துரியோதன விஷயம், சகுனி விஷயம், கர்ணன் விஷயம் அவசியம் இல்லை. பாகவதம் மாதிரி பக்த விஷயத்தை மட்டும் கவனிச்சா போதும். அதானே சொல்றேன் அதேதான். ஆண்டாள் மன்னிச்சுடி கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுத்து. ஏதோ கிருஷ்ணானுபவத்தில் மயங்கி போயிட்டேன். சத்சங்கத்தை விட கிருஷ்ணானுபவம் வசதி கிடையாது. பரவாயில்லடி நீ கொஞ்சம் காலதாமதமா எழுந்துக்காததுனால தான் அழகான ஒரு பாசுரம் கிடைச்சது. வா வா போய் குளிக்கலாம்.
ஓ, இன்னைக்கு கங்கா யமுனா சரஸ்வதியோட ஒரு முங்கு. ஆஹா, பிரயாகை போகலையே நினைச்சேன், பிரயாகை வந்தாச்சு. திருமுக்குளம், திரிவேணி சங்கமமா? எத்தனை சங்கமத்தை நான் சொல்லுவேன் ஆண்டாள். அது சரி சரஸ்வதி, அடி ஆண்டாள்னு என்ன கூப்பிட்டு அப்படி சரஸ்வதி கேட்கிறேன். இல்ல இல்ல, அதாவது ஆண்டாள் இந்த சரஸ்வதி என்ன ரொம்ப மரியாதையா சுவாமி ராமானுஜர் இடத்துல அனுமதி எல்லாம் கேட்டா? ஏன்னா அவர் தானே ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். ஓ, காஷ்மீர சரஸ்வதி, ஆமா இவதானே. ஓ, காஷ்மீர புறவாசினி. நமஸ்தே சாரதே தேவி, காஷ்மீர புறவாசினி. இவள் தானே சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் பேரை கொடுத்து ஹயக்ரீவ மூர்த்தியும் கொடுத்தவள். சரி 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 சரி. ஆமா, பெரியாழ்வார் என்ன, நீதான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன. பகவான் சொல்லி சரஸ்வதி அவ்வளவு அழகா பெரியாழ்வார் வேத வேதாந்தங்கள் எல்லாம் வல்லபதேவன் அரண்மனையில நிரூபணம் பண்ண வச்சா இல்லையா, அதனாலே. இவள் தானே பொய்கையாழ்வார்க்கு அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தா. வையம் தகழியாவார் கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டி நேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. வேகவதியான சரஸ்வதியே, என்ன பாகவதம் வரட்டோண்டி, பாகவத்தில் எத்தனை பக்தர்கள் உண்டோ அவர்களை போல நாமஜபம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணு. உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஸ்ரீமத் பாகவத நடப்பிலேயே காலம் ஓடட்டும். காமம் வேண்டாம், குரோதம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பயம் வேண்டாம். பக்த சிந்தனை போதும். பக்தர்கள் பண்ண நாமஜபம் போல நாமஜபம் பண்ணா உலகத்தை பற்றிய சிந்தனையே வேண்டாம், அப்படியே நடக்கட்டும். ஹே கங்கா யமுனா சரஸ்வதி, எப்பொழுதும் பகவத் சிந்தனையோடு நீங்கள் எப்படி வேகமாக பகவானோடையே ஓடுறீங்களோ அந்த மாதிரி அடியாளுக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு, அப்படியே நடக்கும். ரொம்ப தான் குளிர்றது, கங்கா யமுனா சரஸ்வதியோடு சேர்ந்து குளிச்சா. ஆமா, நீ எப்பொழுதும் வந்து கேசவ பிரியாக தலையில புரோக்ஷணம் தானே பண்ணிப்பாய், இந்த குழி தப்பு இல்லை. வாங்கோடி பசங்களா, யாருடி வா, மூணு பேரும், இவ ரெண்டு பேரும் கங்கா யமுனா. மூணாவதியா சொல்லுங்க, சரஸ்வதியோ? சரியா சொல்லிட்டீரே, சரஸ்வதியே தான். ஆஹா, இன்னைக்கு சரஸ்வதி தானோ பாசுரம் சொன்னாள். ஆமா, ஏன் கொஞ்சம் காலதாமதம், காஞ்சிபுரத்துக்காரி இந்த பொய்கை கரசி தூங்கி போயிட்டான். ஓ பரவாயில்ல பரவாயில்ல, பாசுரம் சொல்லுங்க. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் சீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். நிஜமாவே குளிர்றது. சரஸ்வதி எப்படி இருக்கார் எங்க வட்டபத்திர சாயி? ஆஹா, அப்படி இருக்காரே, எவ்வளவு அழகா இருக்கா, ஜோர் ஜோர் ஜோர், அற்புதம் அற்புதம் அற்புதம். அந்த கண்களும் இந்த பார்க்கிற பார்வையும், ஓ ஆலமரம் பக்கத்தில் வச்சுருக்கார். அவருக்கு என்ன, எங்கே போனாலும் ஒரு ஆலமரம் கிடச்சிடும். எங்கள் ஊர் தேவப்பிரயாகில் கூட ஒரு ஆலமரம் உண்டு, அந்த மாதிரி ஒரு ஆலமரம் வச்சுருக்கார். என்ன கோபாலசுந்தரி, இன்னைக்கு என்ன சரஸ்வதியோடையா? ஆமாம், கங்கா யமுனா சரஸ்வதி மூணு பேரோடய உட்காந்துன்னு திருமுக்களை கடையில் உட்காந்து பேசணும். அப்போ நாங்கள்லாம் வேண்டாமா? சமுத்திரராஜரே நீர் வேணும், ரஜா மாதியா நீ நிச்சயமாக வேணும், எல்லாரோடையும் சேர்ந்துட்டு தான். நீங்கள்லாம் அப்படி பகவத் விஷயம் பேசணும், அப்படி கேட்டுட்டு இருக்கணும், இப்படியே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். சரியாடி ஆண்டாள், நான் திருமங்கை நீ இல்லாமலா? ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.